நம்மகிட்ட கடிதம் சொல்வதற்கும் கேட்பதற்கும் நம்மளுடைய காலர் யாரும் வராங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒரு கடி ஜோக் சொல்கிறேன், ஓகேவா? ஐயோ, இந்த கடி ஜோக்கை நான் இப்போ எங்கேருந்து ஊசி தட்டி எந்த கடையிலேருந்து நான் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரில. சொல்லுங்கள். என்னது? கடல்லே இல்லையா அப்படின்றியா? சரி, ஓகே. கடல்லே இல்லாத மீன் என்ன மீன் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான கடி ஜோக். இது என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் லைட்டாக சிந்திச்சுட்டு சொல்லுங்கள். அடுத்ததாக பேச போகிற குட்டி சிங்கம் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ 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 நபிகா, கரெக்டாக சொல்கிறேண்ணா? நான் அக்கா, உங்கள் பேர் என்னக்கா? நவீஹா. நவீஹா, கரெக்டா? ஆ, என் பேர் என்ன? லாவணி. கண்டுபிடிச்சிட்டாலே கரெக்டா? இல்லை, இப்போ என் பேர் நானும் நவீஹான்னு தான் வச்சுருக்கேன். ஐயோ, நீ டிவி பார்த்துட்டு பேசுறியா? டிவி பார்த்துட்டு பேசக்கூடாது. டிவி பார்த்தா தான் நான் தெரிவேன். ஆனால் இப்போ ஃபோன் பேசுகிறேன்ல, அதனால இப்படி திரும்பி ஃபோனில் மட்டும் கவனத்தை செலுத்தி பேசுதாங்க குட்டி. உங்கள் சேனல் தான் பார்க்குறேன். எங்கள் சேனல் தான் பார்க்கணும், அதான் நல்லாயிருக்கும். ஆனால் பேசும்போது மட்டும் இப்படி திரும்பி இப்படி நீ பேசுனா அப்போ தான் நம்ம கரெக்டாக ஒரு வேவ் லென்த்தில் பேசுவோம். இல்லைன்னா அந்த வேவ் லென்த் கொஞ்சம் வேகாத லென்த்தாக இப்படி இப்படி போயிடும். அவ்வளோதான், ஓகேவா? ஹலோ பாட்டுக்கூட்டே. இப்போதான் இப்படிதான் நான் பேசுகிறேன், நீங்கள் லேட்டாக பேசுவீங்க, அதனால தான் டிவி பார்க்காம பேசணும் அப்படி சொன்னேன். அதாவது நீ இப்போ பேசுகிற வரைக்கும் மட்டும்தான், ஃபோனை வச்ச உடனே டிவி பாரு, ஓகேவா? குட் கேர்ள். சரி, ரைட்டு. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பேசுகிறீங்களா என் கூட? ஆமாம். அப்போ வெல்கம் டு ஆர் சங்கம், வருத்தப்படாத வாண்டுகள் சங்கம். நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை இன்னைக்கு தான் பார்த்த உடனே ட்ரை பண்ணீங்களா? நான் இன்னைக்கு தான் ட்ரை பண்றேன். நான் நிறைய வாட்டி உங்க சேனலை பாத்துட்டேன். இன்னைக்கு தான் انا ட்ரை பண்ணீங்க, ட்ரை பண்ணனே கிடைச்சிடுச்சு. ஆமா. ஓகே, நாங்க இன்னைக்கு வேற்று கிரகத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் பேசுவோம். அந்த மாதிரி இப்போ நாங்க எந்த கிரகத்துல இருந்து பேசுறோம்னா, எந்த கிரகத்துல இருந்து பேசுறோம்? நிலால இருந்து பேசுறோம், அதனால கிடைக்கும். ஓகே, என்ன சொன்னாலும் நம்பறா. சரி செல்லக்குட்டி, இன்னைக்கு ஏதாவது கடி ஜோக் இருக்கா? இல்லைனாலும் நீங்க நான் சொல்லட்டா? சரி, நான் சொல்கிறேன். ப்ளஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன பிடிக்கும்? கதை பிடிக்குமா? பாட்டு பாட பிடிக்குமா? எது உங்களுக்கு பிடிக்கும்? புரியல. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு கதை சொல்ல பிடிக்குமா? நீங்கள் நல்லா கதை சொல்லுவீங்களா? இல்லை பாட்டு பாடுவீங்களா? ஓகே. இடி இடிக்கும் மின்னல் மின்னல் மீன், ஆனால் மழை வராது. இடி இடிக்கும் மின்னல் வரும், மழை வராது. ஏன் வராது? வீட்டுக்குள்ளையா? இல்லை இல்லை. கொடக்குள்ளையா? இல்லை. அப்பா, இதெல்லாம் நல்லா கேட்டுக்குமேப்பா. இடி இடிக்கும் மழை வரும், மின்னல் வெட்டும், ஆனால் மழை வராது. என்னவா இருக்கும்? தெரியலையே, தெரியலையே. அது வெடி வெடி டும். இடி இடிக்கும் மின்னல் வெட்டும், வெளிச்சம், மழை வராது. ஆமா, தத்துவம். ஆனா ஏன் எனக்கு இது நான் இவ்வளவு நாள் வரைக்கும் தெரியல. இப்ப இதே மாதிரி நானும் ஒண்ணு சொல்றேன் பிரில்லியன்ட்டா. இப்ப எங்க இருந்து நான் சொல்லுவேன்? ஹலோ. ஓகே. ரொம்ப ஆபத்தான சிட்டி என்ன சிட்டி? சன் சிட்டி. இல்ல, எலக்ட்ரிசிட்டி. இது ஜிகே நாலேஜ் क्वेश्चनா இல்ல, சிரிக்கிற மாதிரி ஒரு கடி ஜோக் தான். முடிஞ்சா இப்ப சிரி, 5 நிமிஷம் கழிச்சு சிரி, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். சரி. சரி, ஓகே. அப்பப்ப மனசு எனக்கு புண்பட கூடாதுன்றதனால லைட்டா சிரிச்சு வை, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஓகே செல்லுங்க. நான் இப்ப நீ அடுத்து ஒரு ஜோக் சொல்லு. நான் எப்படி கீழ விழுந்து சிரிப்பேன் மட்டும் பாரு. நீ எதனா ஒரு ஜோக் சொல்லேன். ஹலோ ஹலோ. ஏதாவது ஒரு ஜோக் சொல்லுங்க மேடம். இப்போ நான் தான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்ல, அதனால உங்களுக்கு தெரிஞ்ச கடி ஜோக் வேற ஏதாவது அந்த மாதிரி எதனா சொல்றீங்களா? இல்லை, நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. ஓகே. ஒருத்தர் மரத்துக்கு தண்ணி ஊத்துறானா, ஆனா அது மரம் வளரவே இல்லையா? ஏன்னா அது போஸ்ட் மரமா? ஆமா, நாளைக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க, எழுதி வச்சுட்டு 2 மார்க் வாங்கிட்டு வா, ஓகேவா? ஓகே. ஐயோ சன்னக்குட்டி, இல்ல இது கடி ஜோக். நீ நேருக்கு சிரிச்சிருக்கணும் அப்படி நீ சிரிச்சிருந்தனா நான் சந்தோஷப்பட்டு அடுத்து ஒரு சூப்பரான ஜோக் சொல்ல ட்ரை பண்ணிருப்பேன் ஹலோ சிரிச்சிட்டியா ஓவர் ஓவர் Black Sheeps வருத்தப்படாத வாண்டுகள் சங்கம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு நேரலை காணத் தவறாதீர்கள் உங்கள் சித்திரம் தொலைக்காட்சி மற்றும் BS Value OTT ஆப்பில்